ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னிங் சென்சிட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்குற வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா, இந்தோ டிபெட்டன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ்லேருந்து வேலை வாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இது ஒரு மத்திய அரசு வேலை வாய்ப்பு. ஆல் ஓவர் இந்தியாவுக்குள்ளே ஆண்கள் பெண்கள் யாருனாலும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். டோட்டலாக 121 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வேலை வாய்ப்பு பொறுத்த வரையில் ஒன்லி ஃபார் ஸ்போர்ட்ஸ் பர்சன். நீங்கள் ஒரு விளையாட்டு வீரராக இருக்கும் பட்சத்தில் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள். அல்லது உங்கள் உறவினர்களில் அல்லது ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த பதவி யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனால் மட்டும்தான் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும். மித்த யாருனாலையும் ஓப்பன் கேண்டிடேட்டில் இதுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியாது. எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லேயும் மோஸ்ட்லி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்காகவே ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து 20% இட ஒதுக்கீடு கொடுத்து அவங்களுக்கான ஸ்பெஷல் வேலை வாய்ப்பு வெளியிடுவாங்க. அதை தொடர்ந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அதிகப்படியான வேலை வாய்ப்பு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்காக வந்துட்டு இருக்கு. முக்கியமாக இந்த மாதிரியான செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அண்ட் எல்லை பாதுகாப்பு படைகள், அந்த மாதிரியான சிஆர்பிஎஃப் வீரர்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆர்மி ஃபோர்ஸு, ஆர்ம்டு ஃபோர்ஸ், இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளில் முக்கால்வாசியில் அதாவது 20% வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து வெளியிடுவாங்க. அண்ட் அதை தொடர்ந்து இப்போ இந்தோ டிபெட்டன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ்லேருந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 12 விதமான ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ்லாம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேம்ஸில் இருக்கிறவங்க மட்டும்தான் இதில் வந்து எலிஜிபிள். நார்மலாக நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த கபடி, கிரிக்கெட், வாலிபால், ஃபுட்பால் அந்த மாதிரி எதுவும் இதில் வந்து கொடுக்கல. கொஞ்சம் ஹையண்டு லெவல் கேம்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அத்லெட்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அத்லெட்டிக்ஸ் நீங்கள் இருந்தீங்க, அத்லெட்டிக்காக இருந்தவங்க இருக்கும் பட்சத்தில் அது வந்து கலந்துக்கலாம். அண்ட் ஜுடோ இருக்குது, வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இருக்குது, அண்ட் பாக்ஸிங் இருக்குது, ஷூட்டிங் இருக்குது, வெஸ்லிங் இருக்குது, அப்புறம் கராட்டே மொதல் கொண்டு இதில் வந்து இருக்குது, வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ரவிங் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஹையண்டு லெவல் கேம்ஸாக அதில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஓகே. அண்ட் இது வந்து பே ஆஃப் ஸ்கேல் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, சம்பளம் வந்து மினிமம் வந்து ஒரு 20 அதாவது 21,000 21,700 சம்திங் வந்து கொடுக்குறாங்க சம்பளம். இன்க்ளூடிங் அதர் அலவன்ஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு இருக்குது. ஸோ மந்த்லி 21,000 வந்து சேலரி வந்து கொடுக்குறாங்க. அண்ட் மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஆர் அதுக்கு ஈக்குவல். நீங்கள் 10th படித்திருந்தாலும் போதும் இந்த பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். வயது வரும்பு மினிமம் 18 அதிகபட்சம், 25 வயதுக்குள்ளே இருக்கவங்க இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். அப் டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் டீடெயிலும் கொடுத்துருக்காங்க, நம்ம பின்னாடி வந்து பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். அண்டு அப்பர் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம்னா SC ST 5 இயர்ஸும், OBC 3 இயர்ஸும், அண்ட் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கும் 5 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் இதுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும். அண்டு அப்படியே டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 9 types ஆஃப் ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒலிம்பிக் கேம்ஸு, வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பு, ஏஷியன் கேம்ஸு, அண்ட் ஏசியன் சாம்பியன்ஷிப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் காம்பன்ஷிப்பு சாம்பியன்ஷிப், அது வந்து பார்த்திங்கன்னா யூத் ஒலிம்பிக் கேம்ஸு, அப்புறம் வந்து SAF கேம்ஸு, வேர்ல்டு யூனிவர்சிட்டி கேம்ஸு, நேஷ்னல் கேம்ஸு, அண்ட் ஜூனியர் நேஷ்னல் சாம்பியன்ஷிப், இந்த மாதிரியான ஹையண்ட் லெவல் சாம்பியன்ஷிப்ஸ் கேம்ஸ்க்கு ஆலோடு வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷனில் உள்ள இந்த மாதிரி வேலைவாய்ப்புகள் வந்திருக்கு, நானும் வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில், அண்ட் யூனிவர்சிட்டி ஸ்கூல் லெவலில் இருக்கக்கூடிய கேம்ஸும் வந்து ஆட்கள் வந்து எடுத்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக் லெவல் அண்ட் ஏஷியன் லெவலில் வந்து எடுக்கிறாங்க. அதனால் வந்து குவாலிஃபிகேஷன் இதுக்கு அதிகப்படியான கம்மியாக தான் இருக்கும். ஸோ டோட்டலில் வந்து 121 வேகன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னா மதிப்பெண் அடிப்படையில், அதாவது இந்த ஒலிம்பிக் கேம்ஸில் நீங்கள் வந்து டோட்டல் மார்க்ஸ், கோல்டு மெடல் அண்டு சில்வர் மெடல் அண்டு ப்ரௌன் மெடல், இது அடிப்படையில் வந்து மார்க்கை கொடுத்து உங்களை வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. அண்டு அதன் அடிப்படையில் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன் டெஸ்ட் இருக்குது. அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேண்டிடேட்டு மேலே பொறுத்தவரைக்கும் 170 சென்டிமீட்டர் இருக்கணும், ஃபீமேலை பொறுத்தவரைக்கும் 157 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். அண்ட் ஜெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 80 சென்டிமீட்டரும் கண்டிப்பாக வந்து இருக்கணும். அண்ட் அதை இல்லாமல் ஆல் கேண்டிடேட் 162 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். அண்ட் ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் 150 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். ஸோ இதன் அடிப்படையில் தான் செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் மெரிட் லிஸ்ட் மூலமாக செலெக்ஷன் பண்ணுறாங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, அவங்க அஃபீஷியல் வெப்சைட்டிலான recruitment.idbpolice.nic.in அப்படின்ற அவங்கள இணையதளத்து மூலமாக நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிக்கக்கூடிய ஆரம்ப தேதி 22/4/2019, இந்த மாதம் 22 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் க்ளோசிங் டேட்டு 21/6/2019 க்ளோசிங் டேட் முடிவெடுது, ஆன்லைன் மோட். ஸோ அதில் தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க முடியும். ஸோ மித்த இதிலையும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க முடியாது. அண்ட் மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் இந்த வேலைப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ ஆல் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு நீங்கள் கொண்டு போகணும், இன்க்ளூடிங் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இன்க்ளூடிங். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஓகே, அவ்வளோதான்.
ஸோ மேல் விவரங்களை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவில் லிங்க் கொடுத்துருந்தா செக் பண்ணி வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எதுவும் பாய், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.